வெல்கம் டு எவர் ஃப்ரெஷ் மஷ்ரூம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டார்க் ரூம். டார்க் ரூமில் வந்து நம்ம எப்படி ரேக் சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று, அதுக்கப்புறம் ரெண்டாவது, அதுக்கப்புறம் மூணாவது, அதுக்கப்புறம் நாலாவது, மொத்தம் ஒரு இதில் வந்து நாலு கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த ரேக் சிஸ்டம் ஏன், இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து உரிக்கட்டி தான் வச்சு தொங்க விட்டுருந்தோம். ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக இந்த ரேக் சிஸ்டத்துக்கு மாற்றணும். இது வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, பெட்டு வந்து வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி பெட்டு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு ரேக்கில் வந்து எங்களுக்கு வந்து 110 பெட்டு ஒரு ரேக்கில் வந்து நமக்கு பிடிக்குது. அது வந்து ரொம்ப கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. நிறைய பெட்டு வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. அதே மாதிரி எடுக்கிறதுக்கு, மறுபடியும் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம டார்க் ரூமில் இப்போ எல்லாத்தையுமே ரேக் சிஸ்டமாக மாற்றிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிகினர் அப்படின்னா வந்து நீங்கள் உரி அந்த மாதிரி கட்டி தொங்க விடுங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஃபார்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் இந்த மாதிரி ரேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா பெட்டும் நல்லா ரன்னாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பெட்டு வந்து எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டார்க் ரூம் வந்து எங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 to 600 பெட்டு எங்களுக்கு டார்க் ரூமில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம ரேக் சிஸ்டம் வச்சுருக்கோம். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த பெட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து மைசீலியம் ஃபஸ்ட்டு டேலேருந்து 25 days வரைக்கும் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு பார்த்துக்குங்க, ஒரு பெட்டு வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து 25 to 30 days கம்ப்ளீட் ஆனால் எந்த மாதிரி பெட்டு மைசீலியம் ரன் ஆகி எந்த மாதிரி இருக்கும்னு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு சின்ன டெமோவாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த மஷ்ரூம் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக இனிமேல் கண்டினியூஸாக தரப்போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை லார்ஜ் ஸ்கேலில் பெரிய ஃபார்மாக ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி டீட்டெயிலாக வந்து எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி தெளிவாக ஒன்று நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க.